நாடு முழுவதும் கடும் மழை வீழ்ச்சி. இன்றைய வானிலை முன் அறிவிப்பு. தையிட்டியில் இன்றும் அணி திரளுமாறு மக்களுக்கு அழைப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடுமையாகும் புது சட்டம். போராட்ட களத்தில் அவமதிக்கப்பட்ட அங்கஜன் ராமநாதன், தூக்கி வீசப்பட்ட உணவுப் பொருட்கள். இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான முன் அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கிழக்கு, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும், முல்லைத்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடையிடையே மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும், புத்தளம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேற்கு மற்றும் தெற்கு கரையோர பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 to 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசப்படும் என கூறப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டியில் தமிழ் மக்களின் காணியில் அழாதாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரையை அகற்றவும் காணிவிகளை விடுவிக்கவும் கோரிய போராட்டம் நேற்றைய தினமும் இரவிரவாக தொடர்ந்துள்ளது. இதே நேரம் இந்த போராட்டம் இன்றைய தினமும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகளவான மக்கள் இந்த போராட்டத்தில் அணிதிரள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விகாரையை அகற்றவும் அதை சுற்றியுள்ள சுமார் 100 பிறப்பு காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். நேற்று முன்தினமும் இரவு இந்த போராட்டம் தொடர்ந்த நிலையில் அங்கு படைத்தரப்புகள் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தை மீறி சட்டவிரோத வேலைக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் மனித கடத்தலில் ஈடுபடுபவர்களை விமான நிலையத்தில் அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு சென்று பாதிக்கப்பட்ட 170 பெண்களையும் கடத்தற்காரர்கள் குழுவையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிறட்டி போராட்ட காலத்தில் இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் வழங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் குப்பையில் வீசப்பட்ட சம்பவம் தற்பொழுது அரசியலில் பேசு பொருளாகியுள்ளது. தையிட்டு விகாரியை அகற்றக் கோரி கடந்த புதன்கிழமை முதல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் பங்கேற்றிருந்தார். அவர் போராட்டக்காரர்களுக்கு சீட்டுகளையும் மின்பானங்களையும் வழங்கியிருந்தார். அவற்றை போராட்டக்காரர்களில் ஒரு பகுதியினர் மாத்திரம் அவற்றை வெளியோரமாக குப்பையில் வீசியிருந்தனர். அந்த சமயம் அங்கஜன் ராமநாதன் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். அந்த கட்சியினரின் செயல்பாட்டை அங்கிருந்தவர்களும் கண்டித்தனர். ஆயினும் அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதும் இதன்போது குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாடு முழுவதும் கடும் மழை வீழ்ச்சி. இன்றைய வானிலை முன் அறிவிப்பு. தையிட்டியில் இன்றும் அணி திரளுமாறு மக்களுக்கு அழைப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடுமையாகும் புது சட்டம். போராட்ட களத்தில் அவமதிக்கப்பட்ட அங்கஜன் ராமநாதன், தூக்கி வீசப்பட்ட உணவுப் பொருட்கள்.